ஸ்டூடெண்ட் வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு நைன்த் மேத்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் காஸ் ஏ ஈக்குவல் டு மூன்று பை ஐந்து எனில் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ பை டூ டேன் ஏ என் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்கு முக்கோணம் அந்த முக்கோணத்தின் மதிப்புகள் எதுவுமே கொடுக்கல அதுக்கு பதிலாக காஸ் ஏ ஈக்குவல் டு மூன்று பை ஐந்துன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க காஸ் அப்படிங்கிற முக்கோணவியல் விகிதத்துக்கு நமக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படிங்கிறது தான் நமக்கு காசியவினுடைய முக்கோணவியல் விகிதம் ஸோ இப்போ காசியக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க மூன்று பை ஐந்து அப்போ அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு மூன்றுன்னு நமக்கு தெரியும் கர்ணத்தின் மதிப்பு ஐந்துன்னு தெரியும் அப்போ நம்ம இப்போ ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம் இந்த முக்கோணத்தில் ஏ பி சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிங்கிற பக்கத்தில் முக்கோணம் இருக்கிறதா எடுத்துட்டோம் அப்படின்னா ஏங்கிற கோணம் கோணம் ஏ ஏக்கு தான் காஸ் விகிதம் வந்து நமக்கு எடுத்துருக்குறாங்க அப்போ இந்த கோணத்துக்கு அடுத்துள்ள பக்கம் எது மூன்று ஸோ இந்த கோணத்துக்கு அடுத்துள்ள பக்கம் இது தான் ஸோ இதன் மதிப்பு நமக்கு மூன்றுன்னு கொடுத்துட்டாங்க கர்ணத்தின் மதிப்பு ஐந்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ எதிர்ப்பக்கத்தின் மதிப்பு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் பிதாகரஸ் தேற்றம் பயன்படுத்துவோம் இப்போது நமக்கு பித்தாக்கரஸ் தேற்றப்படி என்ன எழுதலாம் பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர் அப்போ கர்ணம் ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஸோ நமக்கு ஏசியின் அளவு தெரியும் ஐந்து ஐந்து ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியின் அளவு தெரியும் மூன்று ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்போது பிசி ஸ்கொயரின் மதிப்பு தான் நமக்கு தேவை இந்த மூன்று ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு வரோம் ஐந்து ஸ்கொயர் இருபத்தி ஐந்து மைனஸ் மூன்று ஸ்கொயர் ஒன்பது ஸோ இதை கழிக்கும் போது பதினாறு கிடைக்கும் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறு ஸோ பிசி ஈக்குவல் டு எத்தனை நான்கு பிசியின் மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு நான்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு இங்கே கேட்டிருக்கிற கணக்கில் ஏ இருக்குது காசு ஏ மற்றும் டேன் ஏ இந்த மூணின் மதிப்புகளையும் கண்டுபிடிச்சு இங்கே வந்து நம்ம பிரதிடணும் அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம் ஸோ எதிர்ப்பக்கம் ஏ அப்படிங்கிற கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் நான்கு பை கர்ணம் ஐந்து டேன் ஏ இஸ் ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ ஏக்கு எதிர்ப்பக்கம் நான்கு அடுத்துள்ள பக்கம் மூன்று ஸோ நான்கு பை மூன்று காசு ஏவின் மதிப்பு நமக்கு கணக்கிலே கொடுத்துட்டாங்க மூன்று பை ஐந்துன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மூன்று மதிப்புகளையும் இதில் போய் நம்ம பிரதிடப்படுறோம் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ வகுத்தல் ரெண்டு பெருக்கல் டேன் ஏ சைன் ஏயின் மதிப்பு நான்கு பை ஐந்து மைனஸ் காஸ் ஏவின் மதிப்பு மூன்று பை ஐந்து வகுத்தலில் ரெண்டு பெருக்கல் டேன் ஏவின் மதிப்பு நான்கு பை மூன்று ஸோ இதை சுருக்கணும் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இப்போ இதை நம்ம சுருக்க போகிறோம் மேலே வந்து ரெண்டு பின்னத்தையும் கழிக்கணும் ஸோ அதில் ரெண்டு பகுதி ரெண்டுமே சமமாக இருக்குது ஸோ தொகுதியை டைரெக்டாக நம்ம கழிச்சிடலாம் நான்கு மைனஸ் மூன்று பை ஐந்து ஐந்துங்கிறது பொதுவாக இருக்குது ஸோ மேலே தொகுதியை ரெண்டையும் டைரக்டாக கழிச்சிடும் இப்போ ரெண்டு பெருக்கல் நான்கு பை மூன்றுன்னா ரெண்டை நான்கோட பெருக்கணும் இப்போ எட்டு பை மூன்றுன்னு சொல்லி கிடைக்கும் மேலே என்ன கிடைக்கும் நான்கு மைனஸ் ஒன்று ஒன் பை ஐந்து வகுத்தல்ல எட்டு பை மூன்று ஸோ வகுத்தலில் இருக்கிற பின்னமானது நமக்கு எப்படி இருக்கும் பெருக்கல்ல போகும்போது தலைகீழியாக மாறும் ஸோ ஒன் பை ஐந்து பெருக்கல் இந்த பின்னத்தை தலைகளாக மாற்றி நம்ம பெருக்கிக்கலாம் ஸோ மூன்று பை எட்டு ஸோ இதில் பெருக்கும் போது என்ன கிடைக்கும் மூன்று பை நாற்பது ஸோ இதுதான் நமக்கு சைனிய மைனஸ் காசிய பை டூ டேன் ஏவின் மதிப்பு மூன்று பை நாற்பது